இப்போ நீங்க பாக்குறீங்க இத்தனை போர்டு, அதாவது பாத்தீங்கன்னா இங்க ஒரு போர்டு, இங்க அம்பு போர்டு, இங்க அம்பு போர்டு, இங்க ஒரு அம்பு போர்டு, இங்க ஒரு அம்பு போர்டு, இங்க அம்பு போர்டு, எல்லாமே வெவ்வேறு போர்டுங்க சரிங்களா. இந்த போர்டு எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ பாத்தீங்கன்னா தமிழில் எடுக்கிறதுக்காக இப்படி சும்மா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். இத்தனை போர்டு பாருங்க, எல்லா ஆம்பிளிஃபயர் போர்டும் வெவ்வேறு போர்டுங்க, சூப்பரா இருக்கும். இதுல ரெண்டு மூணு கம்பெனி இருக்கு, மெயினா கணேஷ் கம்பெனி மட்டும் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. அன்பு நண்பர்களா வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் மியூசிக் மிக்ஸ் சேனல். நான் உங்கள் ஓ பிளிராஜன். இன்னைக்கு நான் ரெடி பண்ண m-500 மாடல் பவர் ஆம்பிளிஃபயர் பத்தி பார்க்க போறோம். இந்த ஆம்பிளிஃபயர் ஆல்ரெடி நிறைய டைம் போட்டோம். அது இல்லாமல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கணேஷ் ஆடியோஸ் அவங்க பார்த்தீங்கன்னா பவர் ஆம்பிளிஃபயர் போர்டும் 5-channel போர்டு எல்லாமே ஏகப்பட்ட போர்ட்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுல சில போர்ட்ஸ் நாங்கள் வாங்கியிருக்கோம், 7265, 7294, 2-channel போர்டு. ஸோ நிறைய டிஃப்ரெண்டான போர்ட்ஸ், நிறைய போர்ட்ஸ் வாங்கியிருக்கோம். இன்னைக்கு வந்து கணேஷ் ஆடியோஸ் அவங்களோட போர்டு கலெக்ஷன்ஸை பார்க்க போகிறோம். எங்கிட்ட இருக்கிறது இல்லாமல் இன்னும் நிறைய போர்ட்ஸ் அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு எங்கிட்ட இருக்கிற போர்டு மட்டும் வீடியோவில் சொல்கிறேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சப் பாக்ஸ், இது பார்த்தீங்கன்னா டைனிட்டியோட ரெட்டு சப்பு, 200 watts RMS, 4 ohm சப்பு ஃபர். இது 4 ohms, 200 watts RMS, 400 watts மேக்ஸ். ஸோ இந்த சப்பு ஃபர் வந்து சவுண்ட் டெஸ்ட்டுக்காக யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து வேறு கஸ்டமர் இருக்குது, இந்த m-500 இது கிடையாது. m-500 JBL சப் ஊஃபர். இது வந்து பார்த்தீங்கன்னா m-300 மாடலுக்கு இந்த சப் ஊஃபர். இப்போ m-500 JBL ரெடி பண்ணுறோம். இப்போ சவுண்ட் டெஸ்ட்டு இந்த டைனிட்டி செட் பண்ணாலும் JBL செட் பண்ணாலும் ஓரளவு அந்த ஹோல் கரெக்டாக உட்காரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டைனிட்டி போட்டு சவுண்ட் டெஸ்ட் எடுத்துடலாம், ஏன்னா JBL என்கிட்ட கையில் இல்லை. அதனால் டைனிட்டி அந்த சப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட் பாக்ஸ், இது வந்து சப் ஊஃபர் பாக்ஸு, மேட் டைப் சப் ஊஃபர் பாக்ஸு, சூப்பராக ரெடி பண்ணுவோம். எல்லாமே ஃபுல் பிளைவுட்டு, எம்டிஎஃப் வேணும்னா அடிச்சிக்கலாம், பிளைவுட் வேணும்னா அடிச்சிக்கலாம். எம்டிஎஃப் அடித்தா நாமளே ரேட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். பிளைவுட்டு மேட் பாக்ஸ், அதாவது மைக்கா கிடையாது, இது மேட்டுப்பாங்க. ஸோ இது அடிபட்டாலும் நமக்கு பிரச்சனை இல்லைங்க, அடிபட்டாலும் மைக்கா உடையாது, பார்க்கவே நீட்டாக இருக்கும். இப்போ இந்த சப் ஊஃபரை ஃபிட் பண்ணலாம். மொத்தத்தில் ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் m-500 அந்த ஆம்பிளிஃபயரோட காம்பனன்ஸ் எப்படி போட்டிருக்கோன்னு சொல்லி பார்த்துட்டு கணேஷ் ஆடியோஸோட போர்டு கலெக்ஷன்ஸ், மெயினாக வந்து இந்த வீடியோ வந்து கணேஷ் ஆடியோஸ் என்னென்ன போர்ட்ஸ் வந்து ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்குங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி கணேஷ் ஆடியோட போர்டு ஒன்று போட்டிருந்தோம், 4 transistor பேரலல் மோனோ போர்டு ஒன்று போட்டிருந்தோம், ரிசல்ட் சூப்பராக இருந்தது. இப்போ கணேஷ் ஆடியோஸோட போர்டு கலெக்ஷன்ஸை நிறைய வாங்கியிருக்கோம், நல்ல சூப்பரான போர்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம். அந்த போர்ட்ஸ் எல்லாமே இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் சவுண்ட் டெஸ்ட் பார்க்கலாம், m-500 சவுண்ட் டெஸ்ட்டு, இந்த டைன்டி சப் ஊஃபரோட ரிசல்ட் பார்க்க போகிறோம். இந்த பாக்ஸோட ரிசல்ட்டை உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ இதை ஃபிட்டிங் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ நீங்கள் கண்டினியூவாக பார்க்கணும்னா எங்களோட தமிழ் மியூசிக் மிக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. முக்கியமாக பெல் பட்டன் இருக்கும், பெல் பட்டனை அழுத்தி நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் டிஸ்லைக் பண்ணுங்கள். இப்போ இதை ஃபிட்டிங்கை பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ வந்து நான் ப்ளஸ்ஸாக சூஸ் பண்ணிக்கிட்டேன். ப்ளஸ்ஸாக சாரி பண்ணேன், சாரி விட்டு பார்த்து காமெடி பண்ணாதீங்க. ஸோ ஆல்ரெடி முடி போட்டோம், உள்ளே ஆல்ரெடி முடி போட்டாச்சு. மைனஸ் ஒயிட்டு ப்ளஸ்ஸு ப்ளூ. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சருன்னு ஏற்றக்கூடாது, லைட்டாக ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் கிரிப் உள்ளே ஏற்றணும் நம்ம. அழுத்தாதீங்க, பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிரிப்பாக இறங்கிக்கிச்சு, ஃபுல் கிரிப்பு, அதாவது ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா ஒண்டாக இறக்கிட்டோம். சப் ஊஃபர் நல்லா பர்ஃபெக்டாக ஃபிட்டிங் இருக்குது, பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது சப் ஊஃபர். ரிசல்ட் வந்து இப்போ செக் பண்ணி பார்க்கலாம், நீங்கள் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இதை எப்படி வச்சுக்கலாம். இப்போ இந்த சப்புக்கு மேலே இது பார்த்தீங்கன்னா m-500 அனலாக் டைப் ஆம்பிளிஃபயர், கண்ட்ரோல் ஆம்பிளிஃபயர்னு சொல்லலாம் சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஐட்டம் எடுத்தால் மொத்தம் 8 controls வரும். இது எல்லா வால்யூம் குறைக்கிறதுக்கு, இது முன்னாடி 2 speakers, பின்னாடி 2 speakers, அதில் சரௌண்ட் ஸ்பீக்கர் பாங்க, சென்ட்ரு டிவி பக்கத்தில் வச்சுக்கலாம் வாய்ஸுக்காக. சப்புக்கான வால்யூம், சப்புக்கு மட்டும் ஃப்ரீக்வன்சி ஒர்க் ஆகும், எல்லாம் கம்பல்சரி ஃப்ரீக்வன்சி கொடுத்துருவோம் எல்லா ஆம்பிளிஃபயருக்குமே. ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் பேஸும் ட்ரிபிளும் ஒர்க் ஆகும். யூஎஸ்பி போர்டு பார்த்தீங்கன்னா iPlay அப்படிங்கிற கம்பெனி யூஎஸ்பி போர்டு, எல்லாத்துக்குமே iPlay தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பகரையாக கேட்குறவங்களும் பகரையை போட்டு கொடுக்குறோம். இதில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, இது 5.1 2.1 இது எழுதியிருக்கோம், ஆனால் இது வந்து 5.1 2.1 சுவிட்ச் கிடையாது. 5.1 ஆன் பண்ணிங்கன்னா என்ன ஆகுன்னா
நம்ம எக்ஸ்டர்னலாக தனித்தனி இன்புட், ஆறு சேனலுக்குமே தனித்தனியான இன்புட் கொடுத்து ஒரு தியேட்டர் எஃபெக்ட், ஒரிஜினல் தியேட்டர் எஃபெக்டில் சவுண்ட் எஃபெக்ட் கேட்கணும்னு ஆசைப்பட்றாங்கள. அதாவது ஆடியோ ரெஸ்பாக்ஸு, இந்த ஆடியோ எக்ஸ்ட்ராக்டர், இந்த மாதிரி டிவைஸ் யூஸ் பண்ணி டால்பி டிடிஎஸ் சிக்னலாக வரக்கூடிய டிஜிட்டல் ஆடியோ சிக்னலை வந்து அனலாகாக கன்வெர்ட் பண்ணி அனலாக் இன்புட் இதில் கொடுத்து ஒரிஜினல் டால்பி டிடிஎஸ் படம் பார்க்கணும் ஆசைப்பட்றவங்களுக்கு இந்த 5.1 ஆன் பண்ணிங்கன்னா ஒரிஜினல் 5.1 படம் பார்க்க முடியும். இதுலேயே எழுதியிருக்கோம், ஃப்ரண்ட்டு எழுதியிருக்கோம், ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டு அது எப்படி வேணால் கொடுத்துக்கலாம், ரியர் ரெண்டு சேனலு, சென்டரு, சப் ஊஃபர், ஸோ ஆறு இன்புட்டுமே தனித்தனியாக ஒர்க் ஆகும். ஸோ எதில் சொல்லுவீங்களோ அந்த ஸ்பீக்கர் மட்டும் தான் பாடும், அந்த மாதிரி ஆறுமே தனித்தனியாக ஒர்க் ஆகும். கீழே ரெண்டு ஆக்ஸ் இருக்கும், ரெண்டுமே மெர்ஜ் பண்ணி ஒரே ஆக்ஸாக தான் கொடுத்துருக்கோம். ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான், ஃப்ரண்ட் ஸ்பீக்கர் ரெண்டு, சரௌண்ட் ஸ்பீக்கர் ரெண்டு, சென்டரு பார்த்தீங்கன்னா ரெண்டு கொடுத்துருப்பாங்க, ஆனால் ஒன்று தான் கொடுத்துருக்கு, சப்பு ரெண்டு கொடுத்துருப்பா, ரப்பு ஒன்று தான் கொடுத்துருக்கு. ஒருவேளை 8 ஓம்ஸ் சப்பு ஃபோராக இருந்தால் நீங்கள் ரெண்டு கொடுத்துக்கலாம், சூப்பராக ரிசல்ட் இருக்கும். ரெண்டு சப்பு கொடுத்தீங்கன்னா 8 ஓம்ஸ் ரெண்டு கொடுத்தீங்கன்னா 8 ஓம்ஸ் ரெண்டு கொடுக்கும்போது 4 ஓம்ஸ் ஆகிடும். பேக் சைடில் அதுக்கு எல்லாமே ரெண்டு எக்ஸ்ட்ரா ஃபேனு கேபினெட்டில் வந்தாலும் ஃபேனு ரெண்டு ஃபேன் வச்சிருக்கு. 5.1 போட்டோம்னா நமக்கு வந்து 5.1 ஆன் ஆகும். 5.1 ஆஃப் பண்ணிட்டோம்னா என்ன ஆகணும்னா நம்ம யூஎஸ்பி ஒர்க் ஆகும். யூஎஸ்பி வந்து ப்ரோலாஜிக் மெத்தடில் ஒர்க் ஆகும், சரிங்களா. ப்ரோலாஜிக்கில் ஒரு 5.1 மாதிரி பிரித்து கொடுக்கும். சென்ட்ரலில் வாய்ஸ் அதிகமாகும், லெஃப்ட் ரைட்டில் பேஸ்டபிள் அதிகமாகும், சரௌண்டில் ஒரு மியூசிக் மட்டும் வர மாதிரி ஒரு ப்ரோலாஜிக் வந்து மெத்தடில் நம்ம பிரிக்கிறோம். இந்த சரௌண்ட் போர்டு வந்து ப்ரோலாஜிக் மெத்தடில் பிரித்து கொடுக்கும். அதாவது 2 சேனலை ஒரு 5.1 மாதிரி பிரித்து கொடுக்கும். அதை 4.1 தான் அதை 5.1ங்கிறோம். 2 சேனலில் 5.1 பிரித்து கொடுக்கும். அந்த மெத்தடில் பிரிக்கிறது இது வந்து 2.1 5.1 செலெக்ஷன் கிடையாது. 5.1 ஒரிஜினலாக இல்லை ப்ரோலாஜிக்கா அப்படிங்கிறதுக்கான செலெக்ஷன் சுவிச்சு இது. இது வந்து 5.1 கீழே ப்ரோலாஜிக்னு எழுதிருக்கணும். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2.1 எழுதிட்டாங்க. ஸோ அது ஒரு மிஸ்டேக் இருக்குது, நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. இந்த சுவிச்சு வந்து சப்சானிக் பேஸ் பூஸ்டர்னு ஒரு சர்க்யூட் ஆட் பண்ணியிருக்கோம், அதுக்கான சுவிச்சு இது. கொஞ்சம் பேஸ் வந்து பூஸ்ட் ஆகும், நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து யூஎஸ்பிக்கும் ஆக்ஸுக்கான சுவிச்சு, ஆன் பண்ணி யூஎஸ்பி ஆஃப் பண்ணி ஆக்ஸ் ஒர்க் ஆகும். உள்ள காம்பனன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் 18 ஆம்ப்ஸ் டைப் 16 பாங்க, 4 இன்ச் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 4 இன்ச், டெப்த்து 3.5 இன்ச். ஸோ ஹெவியான டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். ஆம்பிளிஃபையர் செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சப்வூஃபர் மட்டும் பார்த்தீங்கன்னா குமார் ஆடியோஸோட 6 டிரான்சிஸ்டர் போட்டிருக்கோம். இது வந்து சப்வூஃபர் மட்டும் ஒர்க் ஆகும், 6 டிரான்சிஸ்டர் சப்வூஃபர் போட்டிருக்கோம். இது 300 வாட்ஸ்க்கு மேலே வரும், அதாவது ஆர்எம்எஸ் வாட்ஸ் 300 வாட்ஸ்க்கு மேலே போகும். ஸோ இதுக்குன்னே தனியாக பவர் சப்ளை எடுத்திருக்கோம். ஒரு 10 ஆம்ப்ஸ் 10 ஆம்ப்ஸு 40 வோல்ட் அந்த மாதிரி வைண்டிங் பண்ணி எடுத்திருக்கோம். சக்தி போர்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 டிரான்சிஸ்டர் போட்டிருப்போம், 5 சேனல். இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கும் தனி பவர் சப்ளை, இந்த பவர் சப்ளை, இது 4752 ரெண்டு கெப்பாசிட்டர் போட்டு தனியாக சக்தி போர்டு பவர் சப்ளை கொடுத்துருக்கோம். 10063 ரெண்டு கெப்பாசிட்டர் போட்டு குமார் போர்டுக்கு தனி பவர் சப்ளை கொடுத்துருக்கோம். ப்ரோலாஜிக் ஆல்ரெடி சொன்னேன், ப்ரோலாஜிக் உங்களுக்கே தெரியும் எப்படி போட்டிருப்போன்னு சொல்லிட்டு. அல்ட்ரா டிஜிட்டலோட சரவுண்ட் சென்டர் போர்டு, சக்தி சப்ப்ரீ போர்டு, தமிழ் மியூசியம் பேஸ்டபிள் போர்டு, 3 சேனலுக்கு மட்டும் கெய்னரு, சரவுண்ட் லெஃப்ட் சரவுண்ட் ரைட்டு சென்டர், இது மட்டும் கெய்னரு. இது வந்து சப்சானிக் பேஸ் பூஸ்டர் போர்டு. ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் மேக்ஸ்வின் கம்பெனியோட ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு. ஒயரிங்லாம் ஓரளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்கோம், கொஞ்சம் தீபாவளி அர்ஜென்ட்னால கொஞ்சம் ஒயரிங் இதாக இருக்குது. ஆம்பிளிஃபையரில் ஹம்மிங் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, அவ்வளோ க்ளீனாக சூப்பராக இருக்கும், ஆளுநர்களே தெரியாது அந்த அளவுக்கு க்ளீனாக இருக்கும். ஸோ இந்த ஆம்பிளிஃபையரோட ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ சவுண்ட் டெஸ்ட் கேட்கறதுக்கு முன்னாடி கணேஷ் ஆடியோஸ் அவங்களோட போர்டு கலெக்ஷன்ஸ், நிறையா போர்டு வாங்கியிருக்கேன், அந்த போர்டோட குவாலிட்டி செக் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன். தீபாவளி முடிஞ்சு இன்னும் ஒர்க்கு பழையபடி ஸ்டார்ட் பண்ணலை, ஏன்னா தீபாவளி ஒர்க்கு சரியான ப்ரெஷரான ஒர்க்காக இருந்தது. அவ்வளோ கஸ்டமர்ஸையும் ஹேண்டில் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி அனுப்புறதுக்குள்ளே நொந்துட்டோம். அட்லீஸ்ட் ஒரு வாரமாச்சும் ரெஸ்ட் எடுக்கணுங்கனால இன்னமும் வந்து பழைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கும். இந்த ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண உடனே கணேஷ் ஆடியோஸ் போர்ட்ஸு ஒவ்வொரு ஆம்பிளிஃபையரும் போட்டு செக் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் ரிசல்ட்டு. அவங்க கணேஷ் ஆடியோஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா பவர் ஆம்பிளிஃபையரோட சர்க்யூட்டு, எதுவுமே லோ பவர் சர்க்யூட் கிடையாது, எல்லாமே ஹை பவர் சர்க்யூட்டு, பவர் ஆம்பிளிஃபையரோட சர்க்யூட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரே ஒரு சர்க்யூட் மட்டும் ஹை குவாலிட்டி ஆடியோக்காக ஒரே ஒரு போர்டு போட்டிருக்கோம், அந்த போர்டும் வாங்கியிருக்கேன், சரிங்களா. அதிக குவாலிட்டி ஆடியோ குவாலிட்டி கொடுக்குறதும் அதிக பவர் கொடுக்குறதும் அது இல்லாமல் 7265 7294 எல்லாமே வாங்கியிருக்கோம். எல்லா போர்டுமே இப்போ பார்க்க போகிறோம், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ அந்த போர்டை பற்றி பார்க்கலாம் வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி கணேஷ் ஆடியோஸ் போர்டு தான் பதினஞ்சு. இது வந்து அல்ட்ரா டிஜிட்டல் போர்டு, இது கணேஷ் போர்டு, கணேஷ் போர்டு, கணேஷ் போர்டு, இது கணேஷ் போர்டு, கணேஷ் ஆடியோஸ், கணேஷ் ஆடியோஸ், கணேஷ் ஆடியோஸ், கணேஷ் ஆடியோஸ், கணேஷ் ஆடியோ போர்டு, கணேஷ் ஆடியோ போர்டு, இதுவும் கணேஷ் ஆடியோ போர்டு, கணேஷ் ஆடியோ போர்டு. இது பார்த்தீங்கன்னா கேகேஆர், இது வந்து ஹைடெக் போர்டு. இது பார்த்தீங்கன்னா சக்தி, ரெகுலராக யூஸ் பண்ணுவோம் சக்தி போர்டு. இது கணேஷ் ஆடியோஸ் அவங்களோட போர்டு, இதுவும் கணேஷ் ஆடியோஸோட போர்டு, இதுவும் கணேஷ் ஆடியோ போர்டு. ஸோ இங்கே இத்தனை போர்டு இருக்குது, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையர் போர்டு.
இதுல முக்கால்வாசி பவர் ஆம்ப் போர்டு தான் இருக்குது. சரி பார்த்தீங்கன்னா என்னென்ன போர்டு என்னன்னு சொல்லி இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா, எவ்வளோ போர்டு வாங்கியிருக்கோம். ஒருவேளை இந்த பவர் ஆம்ப் போர்டு சேல்ஸுக்கு வேணுனாலும் அந்த போர்டோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மெசேஜாக போடுங்க, ப்ரைஸ் சொல்கிறோம். கால் பண்ணாதீங்க. போர்டு கன்ஃபார்மாக வேணும் அப்படிங்கனா மெசேஜ் அனுப்புங்க, இந்த போர்டு எனக்கு வேணும் அப்படின்னா இந்த போர்டோட ஸ்க்ரீன்ஷாட்டு வீடியோவில் காமிப்போம். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து எங்களுக்கு ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி போட்டு விடுங்க. ப்ரைஸ் வந்து காம்பனண்ட் ப்ரைஸ் ஏறும்போது ப்ரைஸ் மாறிக்கிட்டே இருக்கும், அதனால் வந்து இப்போதைக்கு ப்ரைஸ் சொல்ல முடியாது. ஒருவேளை போர்டு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்புக்கு ஸ்க்ரீன்ஷாட்டை மட்டும் போடுங்க. வேணும்னா கூகுள் பே நம்பரும் இந்த ஃபோன் நம்பரும் ஒன்று தான். ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணினா உங்களுக்கு ஒரு நாள் ரெண்டு நாளில் போர்டு உங்களுக்கு அனுப்பி வச்சிடும். சரிங்களா, அதே மாதிரி கேரண்டி கிடையாது. இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஜவுகா இது பேக்கிங் இருக்குல்ல, இது வந்து பிரிக்காமல் இருக்கிறது போர்டு. சரிங்களா, இதே மாதிரி அவங்க ஒரு அட்டை பாக்ஸ் ஒன்று கொடுத்துருவாங்க, இந்த மாதிரி அட்டை பாக்ஸில் ஜவுகா இது பேக்கிங்கோடு தான் வரும் எங்களுக்கு. சரிங்களா, இந்த மாதிரி வர்றத அப்படியே தான் உங்களுக்கு அனுப்புவோம். இதில் எதையுமே பிரித்து எதுவுமே பண்ண மாட்டோம். ஏன்னா யூடியூப்பில் இருக்கிறனால வாங்கி சேல் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா கூட இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த போர்டு கம்ப்ளைண்ட் அப்படின்னா இந்த மேனுஃபேக்சரோட டீட்டெயில்ஸ் சொல்லுவேன், அவங்கள்ட்ட தான் நீங்கள் கொடுத்து ரெடி பண்ணிக்கணும். அவங்களும் கேரண்டி கொடுக்க மாட்டாங்க. காம்பனண்ட்ஸுக்கான ப்ரைஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரெடி பண்ணி அனுப்புவாங்க, இந்த போர்டுக்கு கேரண்டி கிடையாது. சரிங்களா, இப்போ வந்து என்னென்ன போர்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிடிஏ 7265 மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு போர்டு வாங்கியிருப்போம். ஸோ ஒரு போர்டு ஒரு செட்டில் போட்டாச்சு, மொத்தம் நாலு போர்டு இருக்குது. 7265 போர்டு தீபாவளி செட்டுக்கே போகலாம் தான் வாங்கியிருந்தோம். 7265 பார்த்தா ஹீட் சிங்கெல்லாம் பெருசாக போட்டு நீட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. இது 7265 மூணு ஐசி போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு டயோடு போட்டு ஒரு கெப்பாசிட்டர் போட்டு தான் ரெடி பண்ணியிருக்காங்க. டயோடு எதுக்குன்னா டிசி செட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், வண்டி செட்டுக்கும் கொடுத்துக்கலாம். கணக்குப்படி இங்கே 6 ஆம்ஸ் டயோடு தான் போடணும், ஆனால் 3 ஆம்ஸ் போட்டிருக்காங்க. 6 ஆம்ஸ் போட்டால் தான் இதுக்கு கரெக்டான வாட்ஸு. ஸோ பார்த்தீங்கன்னா 7265 3 ஐசி மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐசிக்கு வந்து 50 வாட்ஸு, 25 + 75 இது 150 வாட்ஸு இந்த போர்டு. சரிங்களா, 150 வாட்ஸ் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு போர்டு. 30 வாட்ஸ் வரும் மேக்ஸிமம் ஒரு சேனலுக்கு 7265 பொறுத்த வரையும். இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது, அது என்னென்னா இந்த இடத்தையும் ஒரு ஜம்பர் போட்டு ஜாயின் பண்ணணும். சரிங்களா, இந்த கிரவுண்ட் இந்த கெப்பாசிட்டியும் ஒரு ஜம்பரில் ஜாயின் பண்ணணும். அதை வந்து ஒரு வீடியோவில் போடுறேன். அப்படி ஜாயின் பண்ணாதான் என்ன பண்ணுதுன்னா ஆன் பண்ணும்போது ஹம்மிங் வந்துட்டு ஆன் ஆகுது. அந்த ப்ராப்ளம் டெஸ்ட் பண்ணிட்டேன். இந்த போர்டு பார்த்தீங்கன்னா அர்சன் கம்பெனியோட போர்டு, கேகேஆர்னு போட்டிருப்பாங்க. அர்ஸ் இது வந்து மகேஷ் கம்பெனியோட போர்டு, கேகேஆர் போடுங்களா. இந்த ரெசன்ஸ் போர்டு கெப்பாசிட்டி போர்டு க்ரௌண்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ரெசன்ஸ் போர்டு கெப்பாசிட்டி போர்டு க்ரௌண்ட் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் இந்த பின் ரெண்டாவது பின்னையும் ஒரு தனியாக கெப்பாசிட்டி போர்டு க்ரௌண்ட் பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது பின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கனெக்ட் ஆகாது, இந்த ஃபீட்பேக் தான் ரெண்டாவது பின்னுக்கு போகும். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அந்த பயாசிங் வரக்கூடிய பின்னை பார்த்து ஒரு கெப்பாசிட்டி போர்டு க்ரௌண்ட் பண்ணதுனால ஆன் பண்ணும்போது ஹம்மிங் வந்துட்டு ஆன் ஆகுது. அதுக்காக என்ன பண்ணுன்னா இங்கேருந்து ஒரு ஜம்பர் இவங்க எப்படி ஜாயின் பண்ணிக்கோங்களோ அதே மாதிரி இதையும் இந்த பின்னையும் ஜாயின் பண்ணிக்கணும். ஒரு ஜம்பர் போர்டு ஜாயின் பண்ணிட்டா அந்த ஹம்மிங் ஆன் ஆகிறது ப்ராப்ளம் கிளியர் ஆகிடுது. இந்த ஒரு போர்டு மட்டும் தான் இப்போ நான் வந்து வீடியோ டெஸ்ட்டு சவுண்ட் டெஸ்ட் பண்ணிங்க. ஆடியோ குவாலிட்டியில் சூப்பராக இருக்குது, ஆனால் போர்டில் ஆன் பண்ணும்போது ஹம்மிங் வந்துட்டு ஆன் ஆகுது. அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இவங்க எப்படி சர்க்யூட் டெஸ்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி பண்ணணும். ஸோ ஒரு ப்ராப்ளம் இந்த போர்டில் இருக்குது, ஹம்மிங் வந்துட்டு ஆன் ஆகும். பவர் சப்ளை கொடுத்து செட் ஆன பண்ணால் ஹம்மிங்கை வந்துட்டு அப்புறமேட்டு சைலண்ட் ஆகிடும். ஸோ இவங்க வந்து டிசைனிங் ஃபால்ட்டாக இல்லை வேறு ஐசிக்காக டிசைன் பண்ணாங்கன்னா என்னென்னு சரியாக தெரியல. இந்த ஐசி 7265 போட்டோம்னா ஆன் ஆகும்போது ஹம்மிங் வந்துட்டு ஆன் ஆகுது. அதையும் இந்த இடத்துக்கும் ஒரு ஜம்பர் அடித்தா சரியாக போயிடும். இதுலேருந்து இதுக்கு ஒரு ஜம்பர் அடிக்கணும். 7265 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கணேஷ் ஆடியோவோ மகேஷ் ஆடியோவோ கேஎம்எஸ் ஆடியோவோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஈக்குவல் ரிசல்ட் தான் வரும். காரணம் என்னென்னா 7265 பொறுத்தவரையும் ஐசி தான் இங்கே மெயின். காமரண்ட்டுங்கிறது இவங்க ஒரிஜினல் சாம்சங் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது சாமுவா கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து என்ன பிராண்டுன்னு கரெக்டாக தெரியல, இவங்க யூஸ் பண்ண பிராண்டு. கேஎம்எஸில் பவர் சப்ளைக்கு ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டி போட்டுருக்க மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் சர்க்யூட்டில் டிஃப்ரென்ஸ் ஆகும். ஆடியோ குவாலிட்டி மேக்ஸிமம் எல்லாமே ஒன்று தான். அதனால தான் 7265 எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த பிராண்ட் வேணால் யூஸ் பண்ணுவோம். டிடிஏ 7294 எடுத்துக்கிட்டிங்கன்னா கணேஷ் ஆடியோ தான். பேக்கிங் நான் பிரிக்கல, ஒருவேளை சேல்ஸுக்கு கேட்டால் அப்படியே கொடுத்துருவோம். ஸோ டிடிஎஸ் 7294 ஐசி போர்டு பார்த்தீங்கன்னா 5 ஐசி 5 சேனலுக்கு போட்டிருக்காங்க போர்டு. ஒரு போர்டு கன்ஃபார்மாக போட்டு டெஸ்ட் பண்ணிடுவேன், ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா ஏதாச்சும் எரர் இருக்கான்னு கன்ஃபார்மாக டெஸ்ட் பண்ணுவேன். ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு
கன்ஃபார்மாக டேஸ்ட் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் 724. ஸோ இந்த போர்டை பிரிச்சிடலாம். 724 மொத்தம் 5 ஐசி வரும், 5 சேனலுக்கு. பவர் சப்ளைக்கு மட்டும் 4 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. 794 ஐசி, ஒரு சேனலுக்கு 100 வாட்ஸ் வரும், 100 வாட்ஸ் வரும், மொத்தம் 5 சேனல் 500 வாட்ஸ். ஆடியோ குவாலிட்டிலாம் கிளீனாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த ஐசிக்கு கம்பல்சரி ஃபேன் வைக்கணும், நீட்டாக இருக்கும் ஆடியோ டெஸ்ட் பண்ண வரைக்கும். ஆனால் இது கெயின் கொஞ்சம் கம்மியாக வரும், இதோட கெயினும் இதோட கெயினும் ஈக்குவலாக தான் இருக்கும். 7265 794 கெயினும் கணக்கு பார்த்தா ஈக்குவலாக தான் இருக்கும். ஆனால் இதை விட இது ஆடியோ டெப்த்து சூப்பராக இருக்கும். இது ஒரு சேனலுக்கு 25 வாட்ஸு, இது ஒரு சேனலுக்கு 100 வாட்ஸ், சரிங்களா. இது ஒரு ஐசிக்கு 50 வாட்ஸு, ஒரு ஐசிக்கு 100 வாட்ஸ். ஸோ இது டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதே பார்த்தீங்கன்னா அதே 7294 தான், மொத்தம் 7 ஐசி போட்டிருப்பாங்க. இந்த மட்டும் பிடிஎல் மோனோ, இது 5 சேனலில். இது வந்து ஹைடெக் கம்பெனியோட போர்டு, இதுவும் 7294 தான், இதுவும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். இது ஒரே போர்டில் 5.1 செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கனால இதையும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும், சூப்பராக இருக்கும். இதோட ஆடியோ குவாலிட்டி சூப்பராக இருக்கும். இப்போ சிங்கிள் சேனலு, 2 சேனலு, பேரல் மோனோ, இதை பார்த்துட்டு 5 சேனல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல், இது பார்த்தீங்கன்னா கணேஷ் கம்பெனியில் பார்க்கக்கூடிய சிங்கிள் சேனல் போர்டு, 2 டிரான்சிஸ்டரு சிங்கிள் சேனல் அவுட்புட்டு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 150 வாட்ஸ் வரும் அப்படிங்கிறாங்க, 150 வாட்ஸ் வருங்கிறாங்க ஒரு சேனலுக்கு. லோ காஸ்ட் போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 டிரான்சிஸ்டர் மட்டும் போட்டு செய்கிறவங்க நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆடியோ குவாலிட்டி நான் என்ன டெஸ்ட் பண்ணலை. இது வந்து ஒரு லோ பட்ஜெட் ஆம்பிளிஃபயருக்கு சப் ஃபோர் ஆம்பிளிஃபயராக யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஒரு லோ பட்ஜெட்டில் செய்கிறாங்கள அந்த போர்டுகளை கன்ஃபார்மாக யூஸ் ஆகும். இதே பார்த்தீங்கன்னா ஒரு 10 இன்ச் ட்ரைவ் பண்ணலாம் இதை வச்சுக்கிட்டு, அந்தளவுக்கு ரிசல்ட் எடுக்கணும். 150 வாட்ஸ் ஆரம்பிச்சு வரும்னு அவங்க சொல்கிறாங்க ஒரு சேனலுக்கு. அதே சர்க்கியூட் தான், சேம் சர்க்கியூட்டு, அதிலே பார்த்தீங்கன்னா 2 சேனல், சரிங்களா. 2 சேனல் வர மாதிரி போட்டிருக்காங்க, 2 சேனல் போர்டு. இதிலே 5 சேனலும் இருக்குங்களாம், வேணாலும் 5 சேனலும் வாங்கிக்கலாம். இதுலேயே 5 சேனல் அவைலபிள் இருக்குது, சிங்கிள் சேனல் அவைலபிள் இருக்குது, சரிங்களா. இது 2 சேனல் போர்டு, அதே சர்க்கியூட் தான், 150+150 வாட்ஸு, 300 வாட்ஸ் ஆரம்பிச்சு வரும்னு சொல்லிட்டு இவங்க மேனுஃபேக்சர் சொல்கிறாங்க. இதை வந்து பிடிஎல்லாகவும் கன்வெர்ட் பண்ணலாம், கொஞ்சம் நாலேஜ் இருந்தால் நீங்களே பிடிஎல்லாம் கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வந்து வேறு சர்க்கியூட்டு, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான சர்க்கியூட்டு, அதே 5200-1943 தான், பிளாக் கலர் பிசிபி போர்டு பண்ணியிருக்காங்க. இது இதை பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் சர்க்கியூட் வேறு, இது சர்க்கியூட் வேறு, இந்த சர்க்கியூட் வேறு. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் போகிற சர்க்கியூட் எல்லாமே பவர் ஆம்பிளிஃபயரோட சர்க்கியூட்டு, அதாவது பிஏ சிஸ்டம், அதுக்கு வர சர்க்கியூட் தான் நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மினிமம் பார்த்தீங்கன்னா 100 வாட்ஸ் மேலே தான் எல்லாமே வரும் அப்படிங்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கியூட் வேறு, இந்த சர்க்கியூட் வேறு, பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்குது. இதுவும் கணேஷ் ஆடியோட 4 டிரான்சிஸ்டர் ஸ்டீரியோ போர்டு, இதில் வந்து 5 சேனல் வருதுனாங்க, வேணால் 5 சேனல் தான் வாங்கிக்கலாம் அப்படின்னாங்க. இந்த போர்டில் இதுலேயும் 5 சேனல் வருது, இதுலேயும் 5 சேனல் வருது, சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா கணேஷ் ஆடியோவோட 4 டிரான்சிஸ்டர் பேரலல் மோனோ. இது வந்து பழைய போர்டு, புது போர்டு கிடையாது, என்கிட்ட இருந்த போர்டு. ஆடியோலாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்து, பேஸ் கிளாரிட்டி அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த போர்டு நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு. இந்த போர்டு கஸ்டமர் என்ன பழைய போர்டு மாதிரி இருக்குது அப்படினால இந்த இது நம்ம போர்டில் குமார் போர்டு போட ஆரம்பித்தோம். இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா 6 டிரான்சிஸ்டர் போட்டு பேரலல் மோனோ. 6 டிரான்சிஸ்டர் நிறைய பேர் கேட்குறாங்க, எனக்கு 6 டிரான்சிஸ்டர் சப்வூஃபர் போடணுங்கிறாங்க. அந்த மாதிரி கஸ்டமருக்கு கன்ஃபார்மாக போடலாம், 6 டிரான்சிஸ்டர் சப்வூஃபர் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த போர்டு போட்டு நான் அடுத்த வாரம் உங்களுக்கு ஒரு செட் செஞ்சு காமிக்கிறேன், போல்டெல்லாம் ஏற்றி கொடுக்கலாம், நல்லா சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். ஆல்ரெடி இந்த போர்டு டெஸ்ட் பண்ணேன், சூப்பரான பேஸ் ரிசல்ட் கிடச்சிது. நானே பார்த்தீங்கன்னா ஆஸ்டோஸ்கோப் வச்சு எத்தனை வாட்ஸ் வரும் செக் பண்ணிப்பேன், 220 வாட்ஸ் வந்துச்சு இதில். இது கம்பல்சரி 300 வாட்ஸ் வருங்கிறாங்க, டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டிடிஎஸ் சீரியல் பார்த்தோம், 2 டிரான்சிஸ்டர் மோனோ பார்த்தோம், 4 டிரான்சிஸ்டர் சீரியோ பார்த்தோம், 4 டிரான்சிஸ்டர் மோனோ பார்த்தோம், 6 டிரான்சிஸ்டர் மோனோ பார்த்தோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 சேனலுமே 2 டிரான்சிஸ்டர் போட்டு 10 டிரான்சிஸ்டர் போட்டு 5 சேனல் ரெடி பண்ண ஆம்பிளிஃபயர் போர்டு பார்க்க போகிறோம். 2 விதமான போர்ட்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணலாம் ஐடியாவில் தான் இப்போ செஞ்சுட்ருக்கோம். கணேஷ் ஆடியோ கூட பேசி வாங்கியிருக்கேன். மேக்ஸிமம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் கமர்ஷியலாக தான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சேல்ஸ், அதனால் நம்மளும் அது பண்ணலாங்கிற ஐடியா தான் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 சேனல் போர்டில் ஹை குவாலிட்டி ஆடியோ வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஒரு போர்டு ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும், ஆடியோ கிளியரன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த போர்டு, இவங்க இந்த போர்டு வந்து ஹை குவாலிட்டி ஆடியோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த போட்டு பார்க்கல, ஒரு ஆம்பிளிஃபயர் ஸ்டேஜில் பார்க்க எத்தனை டிரான்சிஸ்டர், 13 டிரான்சிஸ்டர் வருது ஒரு ஸ்டேஜில். ஸோ இவ்வளோ ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஆம்பிளிஃபயர் ஸ்டேஜுக்கு. எஸ்டிகேஐசி கூட பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சின்ன சின்ன டிரான்சிஸ்டர் அந்த மாதிரி பெரிய ஸ்டேஜாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, இது கெயின் கம்மி. இதோட கெயினும் இந்த டிடிஎஸ் 7294 கெயினும் பார்த்தீங்கன்னா ஒரே ஈக்குவல் கெயின் தான், சரிங்களா. இதில் வர அவுட்புட் கெயினும் இது அவுட்புட் கெயின் இருக்கும். இது வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா
கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்கும், ஃபுல்லாக வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த போர்டு பொறுத்தவரைக்கும் ஆடியோ குவாலிட்டி சூப்பராக இருக்கும். 7-9 போடுறவங்களுக்கு இந்த போர்டு கன்ஃபார்மாக யூஸ் பண்ணலாம், சரியான ரிசல்ட் எடுத்து கொடுக்கும். இந்த சிஸ்டம் நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கல, ரிமோட் கிட்டுக்கு பர்ஃபெக்டாக யூஸ் ஆகும். யூஸ்ஃபுல்லாக சக்தி போர்டு பார்ப்போம். சக்தி போர்டில் 5200194 ரெண்டு டிரான்சிஸ்டர் போட்டிருப்பாங்க. ரெண்டு டிரான்சிஸ்டர் ஒரு சேனலுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி 10 டிரான்சிஸ்டர் போட்டு 5 சேனல் ஒர்க் ஆகும். அதே மெத்தேடு தான் இவங்க ரெடி பண்ண போர்டில் பார்த்தீங்கன்னா 5200 பதில் வேறு டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு சேனலுக்கு 150 வாட்ஸுக்கு மேலே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க இதோட வாட்டேஜ். இப்போ எங்கிட்ட ரெண்டு மாடல் போர்டு தான் இருக்குது, இது இல்லாமல் இன்னும் ரெண்டு மாடல் போர்டு 5.1 போர்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அவங்க. இப்போ வந்து ரெண்டு மாடல் மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஒரு மாடல் பார்த்தோன்னா ஹை குவாலிட்டி ஆடியோ கேட்குறவங்களுக்காக ரெடி பண்ண ஒரு போர்டு, அதுக்கப்புறம் ஹை பவர் அதிக பவருக்காகவும் ஒரு போர்டு இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதிக குவாலிட்டி கொடுக்குற போர்டை பற்றி சொல்லிடுறேன். இந்த போர்டு பார்த்தீங்கன்னா அதிக குவாலிட்டி கொடுக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, இது நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கல. ஸோ இதோட கெயின் கம்மி. இது பார்த்தீங்கன்னா ரிமோட் கிட்டுக்கு சூப்பராக மேட்ச் பண்ணலாம். அதாவது ரிமோட் கிட்டு செய்கிறதோ டிஎஸ்பி கிட்டு இந்த மாதிரி செய்கிற மாதிரி இருந்தால் கெயின் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அந்த மாதிரி தான் போடணும். ஸோ ரிமோட் கிட்டுக்கெல்லாம் இது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஆடியோ குவாலிட்டி அவங்க சொல்கிற ஆடியோ குவாலிட்டி வந்துச்சுன்னா ரிமோட் கிட்டுக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக மேட்ச் பண்ணலாம். இந்த போர்டை 5.1 டால்பி டிடிஎஸ்ஸோட ஒரு ஆம்ப் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம், அதில் போட்டு டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு சேனலுக்கு 150 வாட்ஸ் வரைஞ்சிருக்காங்க, ஒரு சேனலுக்கு 150 வாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போர்டு மேனுஃபேக்சர் சொல்கிறாங்க. நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இது பார்த்தீங்கன்னா இது 5200194 டிரான்சிஸ்டர். இந்த போர்டு பார்த்தீங்கன்னா இதிலே 5 சேனல் போர்டும் கிடைக்குது அப்படின்னாரு. இது பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் சேஜ் கம்மியாக தான் இருக்கும், 1, 2, 3, 5 டிரான்சிஸ்டர் தான் இருக்கும். இதோட மொத்தம் 7 டிரான்சிஸ்டர், 13 டிரான்சிஸ்டர் போட்டிருக்காங்க ஒரே ஸ்டேஜுக்கு. இந்த டைப் போர்டுலேயும் நமக்கு 5 சேனல் போர்டு வருது, 5200-1943 போட்ட மாதிரி. இதில் இவங்க வந்து டிரான்சிஸ்டர் 5200-1943 போடலாம், வேறு டிரான்சிஸ்டர் போட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஐ வாட்டேஜ், வாட்டேஜ் அதிகத்துக்காக வர்றது போர்டு கிழிச்சு தான். ஸோ இந்த போர்டு வாட்ச் அதிகமாக கேட்குறவங்களுக்காக ரெடி பண்ணியிருக்க போர்டு. இன்னும் நான் இன்னும் டெஸ்ட் பண்ணி பார்க்கல. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனலுக்கு 170 வாட்ஸ் வரும் அப்படின்னாங்க, 170 வாட்ஸ் வரும்னாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 170 வாட்ஸு ஒரு சேனலுக்கு எடுத்து கொடுக்கும். அதிக வாட்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா டிரைவரில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஹெவியாக போட்டுருக்காங்க ப்ரீ டிரைவர்லாம். டிரான்சிஸ்டர் எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே ஒரே டிரான்சிஸ்டர் தான் நினைக்கிறேன், அவுட்புட் டிரான்சிஸ்டர் ஒன்று தான், ஆனால் ப்ரீ டிரைவர் ஹெவியாக போட்டிருக்காங்க. ஸோ ப்ரீ டிரைவர் ஹெவியாக இருக்கும்போது நம்ம அதிகமாக கெயின் பண்ணலாம், அதிக வாட்ஸும் எடுத்து கொடுக்கும். இது பார்த்தீங்கன்னா அதிக வாட்ஸ் எடுத்து கொடுத்ததுக்காக அதிக பவருக்காக ரெடி பண்ணப்பட்ட போர்டு. அவங்க சொல்கிறாங்க ஒரு சேனலுக்கு 170 வாட்ஸ்க்கு மேலேயே போகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஹெவி ஆம்பு ஹெவியாக கேட்குறாங்க, நல்லா சவுண்டாக வச்சு கேட்பாங்க, அவங்களுக்காக ரெடி பண்ணலாம் இந்த போர்டு. ஸோ இந்த டைப் போர்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு போர்டு கையில் வாங்கியிருக்கேன். ஸோ ரெண்டு போர்டு இந்த டைப் போர்டு இருக்குது, ரெண்டு செட்டுக்கு ஆர்டர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இது வந்து ரிமோட் கிட்டுக்காக நான் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் செட்டு ரெடி பண்ணால் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். கணேஷ் ஆடியோஸ் என்னென்ன போர்டு பார்த்தான்னு சொல்லிட்டு ஒரு வரிசையாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த போர்டு சிங்கிள் சேனல் போர்டு, ஒரு சேனலில் ஒரு அவுட் புட்டு, ரெண்டு டிரான்ஸ்டர். இது வந்து ஸ்டீரியோ போர்டு, இதே சர்க்கியூட் தான் ஸ்டீரியோ போர்டு, ரெண்டு சேனலில். இதுவும் ஸ்டீரியோ போர்டு, வேறு சர்க்கியூட்டு. இதுவும் 5200-1943. இது வந்து 5200-1943 தான், இது வந்து பேரலல் மோனோ, 4 டிரான்சிஸ்டர் பேரலல் மோனோ. இது வந்து 6 டிரான்சிஸ்டர் பேரலல் மோனோ. இது வந்து 7-6 3 ஐசி 6 சேனல் அவுட் புட்டு, 7-9 5 ஐசி 5 சேனல் அவுட் புட்டு. இது வந்து பவர் ஆம்ஸ் டைப்பில் டிரான்சிஸ்டர் போர்டு, நல்லா பவராக வேணுங்கிறவங்களுக்கு இது ரெடி பண்ணுறது. இதுவும் டிரான்சிஸ்டர் அமைப்பு போர்டு, ஹை குவாலிட்டி ஆடியோ, ஹை குவாலிட்டி ஆடியோ கேட்குறவங்களுக்காக இது. ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய சக்தி கம்பெனியோட 5200-1943 போர்டு. இந்த போர்டு தான் எல்லா கஸ்டமருக்கும் போட்டுட்ருக்கோம். ஆடியோ குவாலிட்டி சூப்பராக இருக்குது, அதனால இதையே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இதுவரைக்கும் இந்த போர்டில் எந்த கஸ்டமருமே குறை சொன்னதே கிடையாது, அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கனால தான் அப்படியே ஆரம்பத்துலேயே இதையே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த போர்டு, இந்த போர்டு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா டிஜிட்டல், அல்ட்ரா டிஜிட்டல் கம்பெனியோட போர்டு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே 5200-1943 டிரான்சிஸ்டர் போட்டது தான். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சேனலுக்கு 10 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களும் நல்லா ப்ராசஸ் பண்ணி நல்லா பவராக தான் ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு சேனலுக்கு 150 வாட்ஸ் வரும் இவங்களுக்கு. இது வந்து 6 சேனல் போர்டு, இது வரையுமே வாங்கினது போட்டே பார்க்கல, மன்னிச்சுக்குங்க. காரணம் என்னென்னா ஆல்ரெடி சக்தி போர்டு நல்லா போயிட்டுருக்குது. ஸோ நல்லா போயிட்டுருக்கும்போது இன்னொன்று நம்மளே குழப்பிக்கக்கூடாது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த போர்டு ஆடியோ டெஸ்ட்டு கூட நம்ம போட்டு பார்க்கல, இதோட ஆடியோ டெஸ்ட்டும் போட்டு பார்க்கலாம்,
இதோட ஆடியோ டெஸ்ட்டும் போட்டு பார்க்கலாம் சரிங்களா. மேக்ஸிமம் 7265 7294 எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் எந்த கம்பெனிக்காக ரெடி பண்ணாலும். காரணம் என்னென்னா அதில் இருக்கிற ஐசி தான் முக்கியம். ஆனால் டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபையரே ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும், ஆடியோ குவாலிட்டி சேஞ்ச் ஆகும். இப்போ இத்தனை போர்டு பார்த்துட்டோம், இதுக்கப்புறமும் ப்ரீ போர்ட்ஸ் எல்லாம் இருக்குது அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க, கேட்டிருக்கோம். அதையும் அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். இந்த டைப் போர்டும் கேட்டிருக்கேன், ஃபைவ் சேனல் போர்டு இருக்குன்னாங்க இந்த பிளாக் டைப் போர்டில், இதையும் அனுப்ப சொல்லியிருக்கேன். இதை ஒரு ரெண்டு போர்டு கேட்டிருக்கேன், இதுவும் வரும் இந்த ரெண்டு வாரத்தில் வரும். ஸோ இதோட சவுண்ட் டெஸ்ட்டும் பார்க்கலாம். இப்போ இந்த m-500 மாடல் ஆம்பிளிஃபையரு, இந்த ஆம்பிளிஃபையரோட ஆடியோ குவாலிட்டி டெஸ்ட் பண்ண போகிறோம். இதில் சக்தி போர்டு தான் போட்டிருக்கேன், ஆடியோ குவாலிட்டி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஆம்பிளிஃபையர் ரெடி ஆகிடுச்சு. இந்த சப்பு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு ஆம்பிளிஃபையருக்கான, இந்த சப்பு பாக்ஸை வேறு கஸ்டமர் ரெடி பண்ணது, JBL கையில் இல்லை, அதனால் டைண்டிலே சப்பு ஆடியோ குவாலிட்டி எடுத்தலாம். சவுண்ட் டெஸ்ட்டுக்குள்ள போகலாம் வாங்க. இப்போ ஸ்பீக்கர் ஐட்டம் என்னென்ன ஸ்பீக்கர் ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து அர்காக்ஸ் அப்படிங்கிற ஒரு 6-inch ஸ்பீக்கரு புரியுதுங்களா. ஸோ எல்லாமே ஆம்பிளிஃபையர் வரிசை வச்சுருப்பாரு சூப்பராக பார்க்குறதுக்கு. ஸோ அர்காக்ஸ் ரெண்டுமே தலைகீழ இருக்குது, அதாவது ஸ்பீக்கர் வந்து வால் மவுண்ட் பண்ணும்போது பேர் நேராக வந்துடும். இது அர்காக்ஸ் கம்பெனி, சூப்பரான ஆடியோ குவாலிட்டி, போல்டனுக்கு ஈக்குவலாக நல்ல ரிசல்ட் எடுத்து கொடுக்குது. ஸோ நாலுமே அர்காக்ஸு ஓன் யூஸ்க்கு வச்சுருக்கோம். சப்வூஃபர் தான் ஆல்ரெடி சொல்லிட்டு டைனிட்டி. ஸோ இப்போ சவுண்ட் டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம், சவுண்ட் டெஸ்ட் பார்க்கலாம் வாங்க. பேஸ் எல்லாம் சூப்பரான பேஸ். இப்போ சரவுண்ட் எப்படி வந்து பார்க்கலாம். இந்த சாங்லையும் பேஸு ட்ரிபிள் ரெண்டுமே அவ்வளோ சூப்பராக எடுத்தவன் போடலாம். இப்போ
ஸோ இந்த ஆம்பிளிஃபையர் தான் எவ்வளோன்னு பாடிட்டு இருந்து சிறியான ரிசல்ட்டு. குமார் போர்டு, சக்தி போர்டு, ட்ரான்ஸ்ஃபார்மர் பாருங்கள், 3 இன்ச்சுக்கு ஒரு 4 இன்ச்சு ஹைட்டு. ஸோ எல்லாம் தீபாவளிக்கு எல்லாம் கலக்கலாக செஞ்சோம், சூப்பராக போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் செட்டிங்ஸ் அனுப்பாமல் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இதுவரை பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். எங்களோட தமிழ் மியூசிக் மிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, முக்கியமாக பெல் பட்டன் இருக்கும், பெல் பட்டன் அடிச்சு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். போதும், நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் டிஸ்லைக் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் இந்த போர்டோட ரிசல்ட்டெல்லாம் செக் பண்ணலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.